வணக்கம் ஐயா. குருவின் பற்பாதங்களுக்கு வணக்கம். மௌனமாக இருப்பதற்கும் ஒன்றுமற்று இருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதா? மௌனமாக இருப்பதற்கு முயற்சி தேவைப்படுவது போலவும் ஒன்றுமற்று இருப்பதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லாதது போன்று உணர்கின்றேன். தாங்கள் அருள் கூர்ந்து உணர்த்த வேண்டுகிறேன் ஐயா. மௌனமாக இருப்பதற்கும் ஒன்றுமற்று இருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதா? மௌனமாக இருப்பதற்கு முயற்சி தேவைப்படுவது போலவும் அற்புதமாக உணர்ந்து தெரிவித்திருக்கிறார். மௌனமாக இருப்பதற்கு இடையூறாக இருப்பவன் எவன்? நினைப்பு மயமாக இருப்பவன். நினைப்பு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு, காத்துல வந்து கர்டன் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கா மாதிரி, இலைகள் ஆடிக்கிட்டு இருக்கா மாதிரி. நினைப்புகள் நான் பாவத்தில் இருப்பதனால் நினைப்புகள் ஆடிக்கொண்டே இருக்கிறது. நினைப்புகள் ஆடிக்கொண்டிருப்பதை அசட்டை செய்து இருந்தானால் அது ஒன்றுமற்று இருப்பது. அதாவது அவன் சென்சிட்டிவிட்டியை இழந்திருக்கான். நம்ம வாழற வாழ்க்கை புத்தி மூலமா மனம் மூலமா வாழற வாழ்க்கையில் வி ஆர் நாட் சென்சிட்டிவ். மகா தரித்திரனாக ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்தா நம்மளை வந்து பாதிக்க மாட்டேன்றது. அவனுடைய கோலம் பாதிக்கலை, அவனுடைய கஷ்டம் பாதிக்கலை, உள்ள போக மாட்டேன்றது, திடுக்கிட மாட்டேன்றது, அதிர்ச்சி உற மாட்டேன்றது. மனம் மரத்து கிடக்கு. எப்படி மரத்து கிடக்க முடியும்? அதை விட நான் வந்து இன்னும் நல்லா பழகியிருக்கணும். அவலமான நிலைகளுக்கும் கோலங்களுக்கும் காட்சிகளுக்கும் மனிதர்கள் கஷ்டங்கள் எல்லாம் என்ன இருக்கணும்? சக மனிதர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன இருக்கணும்? சகஜமாக இருக்கணும். நான் பாவத்திற்கு அது வந்து கீழ்மையிலும் கீழ்மை ஒன்றுமற்று இருப்பது, உணர்ச்சியற்று இருப்பது. அதுக்கு சாதகமே தேவையில்லை. சாதாரணமாக ஒரு பிடித்த தண்ணீரை, ஒரு பாத்திரத்தில் பிடித்த தண்ணீரை மூடாமல் வைத்திருந்தால் மேலே தூசு காற்றில் பல அழுக்குகள் வந்து படிஞ்சு 6 மாதம் வந்து கழிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு கிடக்கும் தண்ணியினுடைய பாட்டம் எல்லாம் போயிருக்கும். இது ஒன்றுமற்று இருப்பது. மௌனமாக இருப்பதுன்னா என்ன? உணர்வோட இருப்பது. உணர்வில் எழும் ஒலி தான் வந்து எண்ண ஓட்டம். உணர்விலிருந்து வெளிப்படுகிறது, உணர்வை மறைத்து கொண்டு வெளிப்படுகிறது. ஏன் வெளிப்படுகிறது, ஏன் தோன்றுகிறது எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைப்பவன் இருக்கான். நினைப்பவன் இருக்கும் பொழுது மௌனம் சாத்தியப்படாது. நினைப்பவன் யார் என்று பார்க்க நினைப்பவனுடைய இன்மை உடனே புலப்பட பார்ப்பதற்கு ஒரு முயற்சி வேண்டும். பார்ப்பதற்கு சுபவாசனை கூடியிருக்க வேண்டும். குருவினுடைய சத்சங்கம், உணர்ந்த குருவினுடைய சத்சங்க சந்நிதி வேண்டும். சதா நாட்டம் கொண்டு சென்சிட்டிவாக உணர்வு இந்த தருணத்தில் எதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது? எண்ணமயமாக, உணர்ச்சி மயமாக, காட்சி மயமாக, வீடியோ மயமாக, ஆடியோ மயமாக, உறவுகள் மயமாக, கால தேசமாக, உலகமாக, தன்னுள் நிகழ்வது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் போல அதற்கு அருகில் நிற்பதற்கு முயற்சி தேவை. அதுக்கு கிடைக்கிற பிரசாதம் வந்து மௌனம். ஃபர்ஸ்ட் நினைப்பவன் விழுந்தா அங்கு சித்திப்பது அற்புதமான ஆன்ம பொருள் மௌனமாகவே உதிக்கின்றது. எண்ணம் விழுந்த இடத்தில் எண்ணம் வெறும வேலை. நினைப்பவன் யார் என்று ஒரு பார்வை கூர்மையாக அதைவிட நுணுக்கமாக பார்க்கின்றது. அங்கதான் முயற்சி. அந்த முயற்சி ஆக்சுவலா அதனுடைய அருளை, இதனுடைய ஆன்ம பொருளை அருளுகின்றது. வெளியில் இருந்து ஆன்ம பொருள், உள்ளில் இருந்து ஆன்ம பொருள், வெளியில் இருந்து உணர்ந்த குரு, உங்களுக்கு சுபவாசனை, தாபம், சரணாகதி. இது மூன்றும் வந்து வேறு வேறு அல்ல. எல்லாம் ஒரு புள்ளியை நோக்கி உள்ளே சென்று சுரூபத்தை காட்டக்கூடிய நிகழ்வுகள், முகூர்த்தம், நல்ல முகூர்த்தம். நீங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரி. மௌனமாக இருப்பதற்கு முயற்சி தேவை. என்ன முயற்சி? உள் திரும்புதல், உள் நெற்றல், உள் பார்த்தல். பார்க்க கிடக்கின்றோம், அவ்வளவே. அப்புறம் ஒன்றுமற்று இருப்பதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லாதது போன்று உணர்கின்ற தங்கள் அளவுக்கு. ஆமாம், ஒன்றுமற்ற இன்சென்சிட்டிவாக வாழ ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கலாட்டா நடக்கட்டும்,
சந்தை கடையில் என்ன வேணால் எது வேணால் நடக்கட்டும், அவன் அவனுடைய லாபம், அவனுடைய சௌகரியம், அவனுடைய மேன்மை, அவனுடைய இன்பம், இதற்குத்தானே. அதாவது தன்னலத்தின் உச்சம், சுயநலம்ன்ற வார்த்தையை தன்னலம்னு ஒருத்தர் என்ன யூஸ் பண்ண சொல்றாரு, அதனால தன்னலம் தன்னலம் சொல்றேன். என்ன சுயநலம்ன்றது வந்து சுயத்தை பத்தி பேசுறதுன்றதுனால சுயம் யூஸ் பண்ணாதீங்கன்றார் அவர். ஸோ தன்னலம், தன்னலத்தின் உச்சம் வந்து இந்த நாம் நம்முடைய நனவு நிலை வாழ்க்கை, கரெக்டா? ஸோ அங்க வந்து மரத்து போறது பேர் ஒன்றுமற்று இருக்கு. அதாவது அசட்டை யாரும் கிடையாது, நான் மாத்திரம் தான் வாழும், நான் அந்த உடம்புல, நான் என்னுடைய மாத்திரம், அது மாத்திரம் வாழும். இவ்வளவே இதற்கும் இதற்கும் இருக்கும் வித்தியாசம். முயற்சி கண்டிப்பாக தேவை, சத்சங்கம் அதை மெருகேற்றும், மென்மையான உணர்ச்சியாக மாற்றும். தொடர்ந்து உண்மையான மௌனத்தில் தோய்ந்திருங்கள்.